இந்த கொரோனா வைரஸ் பெருந்தொற்று தொடங்கியிருக்கிற மீண்டும் பரவுகிற இந்த சூழலிலும் நேரத்திற்கு போதுமானவராக இருக்கக்கூடிய மனுஷனுக்கிறோம். இப்படி அலாச்சாமுக்காக வருடத்திற்காக சிறப்பு செலுத்துகிறோம். எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுடைய வாழ்க்கையை உடனிருக்கிற ஆண்டவர், உடன் பயணிக்கிறவர், எங்களுடைய ஆற்றல் இருக்கிறவர், வருடத்தில் கடவுள் தாண்டி தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தில் நாங்கள் கொண்டாடுகிறோம். இப்பொழுதும் நாங்கள் அவரவர் வாழ்கிற இடங்களிலே இருந்து குடும்ப குடும்பமாக பணியாளர் சகோதர சகோதரிகளாகவும் இணைந்து உண்மை தொடர்பு கொண்டிருப்போம். உடைய திரும்ப சகோதரர்கள் மத்தியிலே பங்கேற்க வேண்டும் என்று சமைக்கிறோம். எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் உடைய நாமத்தினால் எப்படி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே வாசமாக பேரில் வாக்குப்படுகிற கர்த்தர் எங்கள் மத்தியிலே வாசமாக இருப்பதற்காக நன்றி கிடைக்கும். இந்த வழிபாட்டு தொடக்கம் நிறைவு கொண்டு நீர் எங்களை ஆளுகை செய்கிறார்கள். எங்களுடைய பாடல்கள், ஜபம், விண்ணப்பங்கள், தியானம், அமைவும் அனைத்தும் உங்கள் திருப்பெயருக்கு மகிமையை கொண்டு வருகிறார். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நோக்கினாரே, ஆமென். இந்த வழிபாட்டு காரணமாக தேவனுக்கு நாம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாக
உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னை என்று உனக்கு மேலே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்கள் ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகியும் யாரோ விக்கிரகத்தை ஆகியோர் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை ஆசிரியக்கவும் சேமிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய நாமத்தை வழங்குவதற்குமாயாக ஓய்வு நாளை சுத்தமாய் ஆசிரியக்கு நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளும் தேவனாய் கத்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீ ஆனாலும் ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உங்களுக்கு ஜீவனானாலும் வாசல்களில் இருக்கிற அணியானாலும் யாரும் வேலைக்கு செய்ய வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்படுவாயாக. கொலை செய்யாத இருப்பாயாக, விவசாயம் செய்யாத இருப்பாயாக, களவு செய்யாத இருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக, பிறனுடைய வீட்டை செய்யாத இருப்பாயாக, பிறனுடைய மனைவி அவருடைய வேலைக்காரனையும் அவருடைய வேலைக்காரையும் அவருடைய இருதையும் அவருடைய கழுதையும் இன்னும் அப்பிறனுக்குள்ள யாவற்றையும் இச்சியாத இருப்பாயாக. அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து
உதாரணம் எடுத்துக்கொண்டு வெளியே போனால் வாசிக்கவே தொடர்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும் வழியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் 36 வசனம் முதல் 43 முடிய. அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் 36 முதல் 43 முடிய. யோபா பட்டணத்திலே கிரேக்கு பாசையிலே திருக்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் கபிதால் என்னும் பேருடைய ஒரு ஸ்ரீ சிசி இருந்தார். அவர் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் உறுதியாக செய்து கொண்டு வந்தார். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தார். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே இறக்கி வைத்தார்கள். யோபா பட்டணம் இரண்டாம் ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் உண்டாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி இரண்டு மனுஷரை அவர்களுக்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது இதழிகள் எல்லாரும் அழுது தெற்கால் தங்கள் உடனடியை செய்து வந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போட்டு செய்து உலகால் படித்து ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்துடு என்றான். அப்பொழுது அவர்கள் கைகளை திறந்து கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். அவன் அவர்களுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்த ஆண்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோபா பட்டணம் என்றும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் தத்தெடுத்து விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பின்பு அவன் யோபா பட்டணத்திலே தோல் பதவியிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒரு இடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். வாசிக்கும்படியாக எடுத்துக் கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசிக்கப்பட்டாயிற்று. அதற்கு அவர்
ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரும் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவன் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். வாசிக்க வேண்டிய சிவசேது பகுதி வாசித்து இருக்கிறது. கிறிஸ்து Mrs. Helen Mysore, Mrs. Rulin Helen, Mr. Big Charles, J. Bharati, Vanita,
ஜெசிங் சார்ஸ் எஸ் சாஷா பியர் ஐந்தாம் தேதி சந்திரவாணி மிஸ்ஸஸ் பெசியா சாந்தி மிஸ்டர் தாமஸ் வெங்கடேசன் மிஸ்டர் வைபி சீதாமணி சுந்தர் சிங் ராஜசேகர் ஜெயம் ஜெசி வி சாம்சன் ராஜேஸ்வரன் ஆறாம் தேதி டாக்டர் சந்தோஷ் ராஜன் மிஸ்டர் ஐ சித்தர் ராஜா மிஸ்டர் நஜிமன் மிஸ்ஸஸ் சவக்கணி மிஸ்ஸஸ் இமாஜன் எம் லுவேனா காந்தி ஜி சுசீலா தேவி ஏழாம் தேதி சுதீர் தேவி மிஸ்ஸஸ் எஸ்தர் சீதா மிஸ்ஸஸ் சிந்தியா சாமியோ மிஸ்ஸஸ் ரெபேக்கா மிஸ்ஸஸ் கிளாடிஸ் ரூபாவால் மிஸ்டர் ஜே சக்கரவர்த்தி எஸ் நான்சி மிச்சல் எட்டாம் தேதி மிஸ்ஸஸ் சுலோச்சனா சாவன் மிஸ்ஸஸ் சுமனா மிஸ்ஸஸ் சுகந்தீப் சர்வனா மிஸ்ஸஸ் நரசிங் மகாராஜ் மிஸ்டர் ஜி ஜான் ஐசக் மிஸ்டர் டி கிருபாகரன் கே ஜெயனன் ஜே குடோனியஸ் அஜய் சாமியல் எஸ் ஜோசப் சாமியல் பாலன் பேடி பிராத்தரா சாமியல் விஷ்ணு திபத்திகளுடைய உதமான உணர்வுகளாக திருமணத்தை Mr. D. Devaraj, Mrs. J. Mandelai, Mr. Reginald Thomas, Mrs. Sylvia, Mr. Y. Manoharan Samuel Raj, Mrs. Markard, Mr. Raman Koyal Sengal, Mrs. Kubari, Mrs. Mabaliya, Mr. Mabaliya, Mr. Mabaliya, Mr. J. Jayakumar, Mrs. Vilas Kochana, Mr. K. Deku, Mrs. Jay Pindula, Mr. Suresh Balram, Mrs. Shari Kapila, Mr. Mabaliya, Mr. Mr. S. Selvaraj, Mrs. Jesse, Mr. C. Adil, Mrs. Christina, Mr. R. Jeffrey, Mrs. John Sivan, and Mr. Mr. S. Daniel Rajkumar, Mrs. Lidik Devora, Mr. Augustine Selvan Samuel, Mrs. Margaret, Mr. Paul Daniel, Mrs. Renan Pinsipai, Mr. P. Bhaskar, Mrs. Lali, Helen, Mr. C. Henry, Mrs. Margaret, Mr. Jacob Rogers, Mr. Ruth Shabila Mahade, Mr. Francis Christopher, Mrs. Pamela Pratila, Mr. B. Ruben, Mrs. Shabila Mahade, Mr. A. Narasekhar, Mrs. Selvaraj, Mr. Y. Krishna, Mrs. Pimala, Mr. Johnson Kutiswani, Mrs. Hester Sita Mahade, Mr. Samuel Sabah, Mrs. Jaras, Mr. D. Jayachandran, Mrs. Lily Jayachandran, Mr. Samuel Kapuswami, Mrs. Yuri Dayam, Kamalik, Tunanamadi, நம்முடைய திருச்சுவை சேர்ந்த திரு எஃப் ஜேம்ஸ் ராஜசேகர் திருமதி ஜாய்ஸ் ஹேனா எஸ்தர் தம்பதியுடைய மகள் மிஸ் கிரிஷா சங்கீதா என்பவருக்கும் தெரிந்த திருச்சுவை சமைப்பாளர் கோடம்பாக்கு குருசேகரன் சே சிறு குடியினர் ஜட்ஜ் மேற்பரசு ஆலய திருச்சுவை திருச்சுவை சேர்ந்த காலம் சென்ற திரு எஸ் அனந்தராஜ் காலம் சென்ற சாரல் ஜெயந்தி அவர்களுடைய மகன் மிஸ்டர் கிளிஃபோர்ட் இணைந்து சூழல் இல்லாமல் போனாலும் நாங்கள் இந்த இணையத்தை கொண்டாக யூடியூப் சேனலின் வழியாக நாங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் தொழில்நுட்பத்தை கத்த பாராட்டுகளை சொந்தம் இப்படிப்பட்ட வாய்ப்புக்கு நாங்கள் முடிவடைக்கிறோம். இப்போது திருச்சியுடைய திருப்பணிகளை நிகழ்ச்சிகள் ஒத்துக்காக செய்கிறோம்.
கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஈஸ்டர் திருநாளுக்கு பின் வருகிற நான்காம் ஞாயிறு. இந்த நாளிலே நம்முடைய திருநிதி திருச்சபை நியமப்படி உயிர்த்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல், பிலீவிங் இன் கிரைஸ்ட் த ரிசரக்ஷன் என்கிற தலைப்பின் கீழாக கடவுளுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம்,
கிறிஸ்தவ சமயத்திற்கு அடித்தளமாய் இருக்கிறது. மனுக்குலத்தை மீட்பதற்காக ஆண்டவர் மரித்தார். நம்முடைய தண்டனைக்குரிய பாவங்களை மிருதல்களை அவர் தம்முடைய தோளிலே சுமந்து அவைகளை நமக்காக தீர்த்தார். மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கை மிக முக்கியமானதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு ஆண்டவரை நம்புகிறவர்கள் அவரை போலவே மரித்து உயிர்த்தெழுவார்கள் என்கிற நம்பிக்கைக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. அவரே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாய் இருக்கிறார் என்பது நம்முடைய நம்பிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது. ஆகவே இந்த செம்பொருளின் கீழாக நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி சிறிய ஜபம் ஏறெடுப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம்முடைய திருவார்த்தைகளை தியானிப்பதற்கு நாங்கள் கூடியிருக்கிறோம், ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். இன்று மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் தினந்தோறும் நாங்கள் மறவாமல் உம்முடைய வார்த்தைகளை படித்து புரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்க உம்முடைய அருளை எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாடத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட வேண்டுகிறேன். யோவான் நற்செய்தி நூல் 11:11. லாசருனுடைய உயிர்த்தெழுதல் இங்கே நற்செய்தியாளரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லாசருனுடைய உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துக்கு உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக நடைபெற்ற நிகழ்வாக இருக்கிறது. சிலுவை பாடு மரணத்திற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நிகழ்வை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சில வசனங்களை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 3 யோவான் நற்செய்தி நூல் 11:3 லாசருனுடைய சகோதரிகள் இயேசுவிடத்தில் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவிக்கிறார்கள். லாசரு நோய் உற்றிருக்கிற செய்தியை ஆள் வழியாக இயேசு ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். 6 நாம் பார்க்கிற போது, லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 இயேசு ஆண்டவர் தங்குகிறார். உடனடியாக புறப்பட்டு செல்லவில்லை, இன்னும் 2 அங்கே தங்குகிறார். ஒருவேளை இயேசு ஆண்டவர் தங்கியிருக்கிற இடத்துக்கும் பெத்தானியாவுக்கும் இடைப்பட்ட தூரத்தை பார்த்தால் 3 தான். இந்த 3 ஒன்றும் பெரிய தூரம் அல்ல, சீக்கிரமாக கடக்கக்கூடிய தூரம். ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இயேசு அங்கே தங்குகிறதை நாம் பார்க்கிறோம். 17 இப்பொழுது நாம் படித்த பகுதி, இயேசு அங்கே வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 ஆகியிருந்தது. ஏற்கனவே இயேசு லாசருவை அடக்கம் செய்து 4 ஆகியிருந்தது. 19 மீண்டும் பாருங்கள். இயேசு ஆண்டவர் வந்தார் என்று கேள்விப்பட்டவுடனே மார்த்தாள் இயேசு ஆண்டவரை சந்திப்பதற்கு எதிர்கொண்டு செல்லுகிறாள். மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார், மரியாள் இருந்துவிட்டாள். 19 மட்டும் நான் மீண்டும் வாசிக்கிறேன். சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். Many came to comfort them. பலர் மார்த்தாளையும் மரியாளையும் சந்தித்து ஆறுதல் சொல்ல வந்திருந்தனர். அடக்கம் பண்ணி 4 ஆகியிருக்கிறது. 4 கூட பல உறவின் முறை நண்பர்கள் அங்கே இருக்கிறார்கள், ஆறுதல் சொல்லும்படி அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் லாசருவினுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை, அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை செய்ய முடியாது. ஆயினும் அவர்கள் வந்திருந்து ஆறுதல் சொல்வது நிச்சயமாக இந்த சகோதரிகளுக்கு மிகப்பெரிய ஆறுதலாய் இருந்திருக்க வேண்டும். நம்முடைய நண்பருடைய வாழ்விலே, குடும்பத்தின் வாழ்விலே, உறவினர் வாழ்விலே பல இன்னல்கள் இடையூறுகள் வருகிற போது, பல பிரச்சனைகள் வருகிற போது இவைகளெல்லாம் நம்மால் மாற்ற இயலாது. ஆயினும் அப்படிப்பட்ட சூழலில் அவர்களோடு கூட இருக்கிற போது நிச்சயமாக அது குடும்பத்தாருக்கு ஆறுதலை தருகிறது. கஷ்டப்படுகிற
துயரப்படுகிற குடும்பத்தாரோடு நாம் இருக்கிற போது அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நமக்கு அன்பானவர்களை நாம் இழக்க கொடுக்கிறோம். சமீபத்தில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி என்னுடைய தாயாரையும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலே அது ஊழியக்காரராக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் நமக்கு அன்பானவர்களை நாம் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படத்தான் செய்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் நம்மீது அன்பு கொள்ளுகிறவர்கள், பாசம் வைக்கிறவர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவின் முறையார், விசுவாசிகளெல்லாம் வந்து நம்மை காணுகிற போது, சந்தித்து ஆறுதல் சொல்லுகிற போது நிச்சயமாக அது நமக்கு ஆறுதலாய் இருக்கிறது. நாம் சூழ்நிலைகளை மாற்ற முடியாவிட்டாலும் பாதிக்கப்பட்டோருடைய சூழ்நிலையிலே நாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இயலாவிட்டாலும் ஆயினும் அவர்களோடு கூட இருக்கிற அனுபவம், அவருடைய இன்னல்களில் கஷ்டத்தில் துயரத்தில் துணை இருக்கிற அனுபவம் நிச்சயமாக அவருடைய துயரத்தை கஷ்டத்தை குறைக்கிறது. கிரேட்டஸ்ட் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் தட் வி கேன் ஆஃபர் இஸ் சிம்ப்ளி அவர் பிரசன்ஸ் இன் அ டைம் ஆஃப் டெஸ்பேர். நமக்கு அன்பானவர்கள் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது நமக்கு அயலகத்தார் இவருடைய வாழ்க்கையில் நாம் ஒரு கனிவான செயலை செய்ய முடியும் என்று சொன்னால் அது அவருடைய கஷ்டத்திலே உடன் இருப்பது, துணை இருப்பது, இது மிகப்பெரிய கரிசனையாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால தான் நாம் ஒரு பழமொழி தெரிந்து வைத்திருக்கிறோம், துக்க வீட்டுக்கு செல்வது நல்லது, திருமண வீட்டை காட்டிலும் மகிழ்ச்சியான சூழலில் பங்கு பெறுகிறதை காட்டிலும் ஒருவர் துயரத்தில் இருக்கிற போது அவரோடு கூட இருப்பது நல்லது. நல்ல நட்புக்கு அடையாளம் கூட இடுக்கண் வருங்கால் அவரிடத்தில் துணை இருப்பது, ஒருவர் கஷ்டத்தில் துயரத்தில் இருக்கிற போது துணை இருப்பது நம்முடைய நட்பின் வெளிப்பாடாக இருக்கிறது, நம்முடைய அன்பின் நாம் வைத்திருக்கிற பாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஆகவே கஷ்டப்படுகிற குடும்பங்களை சந்திப்பது, அவருடைய துயரத்தில் பங்கு பெறுகிறது விசுவாசிகளுடைய முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. 20ஆம் வசனத்தில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார், மரியா வீட்டில் இருந்து விட்டார். மரியாளை பற்றி நாம் பிறகு பார்க்கலாம். 21ஆம் வசனத்தில் மார்த்தாள் ஆண்டவரை சந்தித்த உடனே இப்படி சொல்லுகிறாள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இயேசு ஆண்டவருக்கு குணமாக்கும் ஆற்றல், அற்புதங்கள் செய்யும் ஆற்றல் இருக்கிறது என்பதை நிச்சயமாக மார்த்தாள் அறிந்திருந்தாள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தையோ குணமாக்குதலையோ செய்வதற்கு ஆண்டவர் என்னோடு இல்லையே, நாங்கள் செய்தி சொல்லி அனுப்பினோமே, உமக்கு நண்பன் நோயிற்றிருக்கிறான் என்று செய்தியை சொல்லி அனுப்பினோமே, ஆனாலும் நீர் வரவில்லையே, 4 நாட்கள் ஆகிவிட்டதே, எப்படி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். லாசரஸ் would not have died had he made it to Bethany sooner. பெத்தானியாவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது. ஆண்டவர் நிச்சயமாக ஆற்றல் நிறைந்தவர், ஆனால் அவர் வராமல் போனது, அவருடைய அவர் இல்லாமல் இருந்தது சகோதரனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இறப்பை கொண்டு வந்து விட்டது என்று அவள் வருத்தத்தோடு சொல்லுகிறார். ஆண்டவரே நீர் இங்கிருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இயேசு ஆண்டவர் தன்னுடைய ஊழிய காலத்தில் மரித்தோரை உயிர்த்தெழுதை செய்தார் என்கிற செய்தியும் இந்த சகோதரிகளுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். லூக்கா 8ஆம் அதிகாரம் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் யவீரனுடைய மகளை ஆண்டவர் உயிர்த்தெழ செய்கிறார், யவீரனுடைய மகள். ஆனால் யவீரனுடைய மகள் இறந்த அதே நாளன்று, த சேம் டே, யவீரனுடைய மகள் இறந்த நாளன்றே அவர் அந்த வீட்டுக்கு செல்கிறாள். அந்த மகளை தலித்தாக்கும் என்று சொல்லி சிறுபெண்ணை எழுந்திரு என்று கரம் பிடித்து எழுப்புகிறார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற போது நாயின் ஊரை சேர்ந்த ஒரு கைம்பெண்ணனுடைய மகன் இறந்து போகிறார், அவரை அவர்கள் அடக்கம் செய்வதற்கு கொண்டு செல்கிறார்கள். வழியிலே ஆண்டவர் சந்திக்கிறார், ஒருவேளை அதே நாளாக இருக்கலாம் அல்லது மறுநாளாக இருக்கலாம். அந்த நாயினூர் விதவையினுடைய மகனையும் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். ஆனால் இவைகளெல்லாம் ஒரு நாளில் நடைபெறுகிற நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் லாசருடைய வாழ்க்கையில் பார்க்கிற போது 4 நாள் ஆகிவிட்டது, அவரை அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது. யூதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது, ஒருவேளை 3 நாள் இறந்தவருடைய ஆவி அங்கேயே சுற்றி கொண்டிருக்கும். இன்றைக்கு நம்முடைய கலாச்சார பண்பாடுல கூட இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை
இருக்கிறார். இன்னும் ஒரு வாரம் இறந்தவருடைய ஆவி இருக்கும். ஆகவேதான் அவருக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் படைக்க படையல்கள் வைக்கிறார்கள். அவருக்கு பிடித்தமானதெல்லாம் கொண்டு வந்து படைக்கிறார்கள். ஒருவேளை அவருடைய ஆவியை சுற்றி கொண்டிருந்தால் சாந்தப்படலாம், திருப்திப்படலாம், அவருக்கு அது நன்றாக இருக்கும் என்று இந்த ஒரு எண்ணம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தாலும் மூன்று நாள் கடந்து விட்டது, இது நான்காவது நாளாக ஆகிவிட்டது. தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் ரீசசிட்டேஷன், புத்துயிர் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவர் இறந்த நாள் என்றே ஒருவர் இறந்த உடனே ஒரு சில மணி நேரங்களிலே தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ரீசசிட்டேஷன். சிபிஆர் பண்ணுறாங்க டாக்டர்கள். இன்றைக்கு மருத்துவமனையில் உடனே சிபிஆர் செய்கிறார்கள். சிபிஆர் சொல்லும்போது கார்டியோ பல்மினரி ரிசசிட்டேஷன், செயற்கை முறையில் சுவாசத்தை வரவழைத்தல், கார்டியாக் மசாஜ் தரது, கார்டியாக் இருதயத்தை அழுத்தி பம்ப் பண்ணுறது, அல்லது வென்டிலேட்டர் வழியாகவோ ஏதோ ஒரு வகையிலோ அவர்களுக்கு மூச்சுக்காற்றை தருவது, அல்லது மவுத் டு மவுத், வாய்க்கு மே வாய் மேலே வாய் வைத்து காற்றை ஊதுவது, இதுபோல் மெடிக்கல் முயற்சி இருக்கிறது, மருத்துவ முயற்சி இருக்கிற. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு பகுதி நாம் பார்க்கிறோம். ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தில் பார்க்கிற போது, ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தில் இது போன்ற ஒன்றை இங்கே எலிசா தீர்க்கதரிசி செய்தது போல தெரிகிறது. 34 வசனம், ரெண்டு ராஜாக்கள் 4:34. பின்பு படுக்கையின் மேல் ஏறி வாயோடு வாயும் கண்களோடு கண்களும் கைகளோடு கைகளும் வைத்து பிள்ளையின் மேல் படுத்தார். உடனே பிள்ளையின் உடம்பில் சூடு ஏறியது. திரும்பி எழுந்து கொள்கிறார், மீண்டும் படுக்கிறார். அதற்கு பின்னால் பார்த்தா அந்த மகன் உயிரோடு கூட எழும்புகிறான். இது ஒரு ஏறக்குறைய சிபிஆர் மாதிரி ஒரு ஒரு முயற்சி என்று சொல்லலாம். ஆனால் இங்கே அதற்கு கூட வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் லாசருனுடைய உடல் அவர்களோடு கூட இல்லை. லாசர் மரித்து 4 ஆகிவிட்டிருக்கிறது. இங்கே மார்த்தாள் உடலளவில் மட்டுமல்ல மனதளவிலும் பாதிக்கப்பட்டவளாக இருக்கிறாள். ஷி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் இமோஷனல் லாஸ். தனக்கு அன்பான ஒரே சகோதரன் அவனையும் இழக்க கொடுத்திருக்கிறாள். அவளால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஷி குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வை த லார்ட் ஹட் டிலேட் நாட் கம் ஆஸ் ஷி ரிக்வஸ்டட். அவள் விரும்பினபடி வேண்டிக் கொண்டபடி ஆண்டவர் ஏன் உடனடியாக வராமல் காலம் தாழ்த்தி விட்டார், எதனால் இப்படி நடந்து கொண்டார் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி, இப்போ நம்ம மரியாளை பார்ப்போம். மேரி டிட் நாட் அக்கம்பனி மார்த்தா. மார்த்தாளோடு மரியாள் செல்லவில்லை. பொதுவாக இந்த சகோதரிகளுடைய வாழ்க்கையில் இயேசு ஆண்டவருடைய நட்பு உறவை பார்க்கிற போது மார்த்தாள் சமையல் செய்து கொண்டிருப்பாள், வேற ஒரு பணி செய்து கொண்டிருப்பாள். மரியாள் தான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை வசனங்களை கேட்கிறவள். மரியாள் தான் ஆண்டவரை அதிகமாக நேசித்தவள், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தீவிரம் காட்டியவள். ஆனால் இந்த மரியாள் ஆண்டவராக இயேசுவை சந்திக்க செல்லாமல் வீட்டிலேயே இருந்து விடுகிறாள். தாங்க முடியாத துயரத்தில் இழப்பிலே இருக்கிற இந்த மரியாள் இயேசு ஆண்டவரை சந்திக்க செல்வதை காட்டிலும் வீட்டில் இருப்பது பல மேல் என்று இருக்கிறாள். ஈவன் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிலீவர்ஸ் ஸ்ட்ரகிள் அட் டைம்ஸ் வென் ஃபேஸ்ட் வித் அ டிவாஸ்டேட்டிங் சிச்சுவேஷன். வாழ்க்கையில் ஒரு பேரழிவு சூழல், எல்லாமே போய்விட்டது என்று நினைக்கிற ஒரு சூழலை சந்திக்கிற போது ஸ்ட்ராங்கான அவர் ரொம்ப தீவிரமான விசுவாசி என்று சொல்கிறவர்கள், ஜப வீரர் என்று சொல்கிறவர்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன் என்று சொல்கிறவர்கள், அவர்கள் கூட இது போன்ற சூழல்களில் போராடுகிறார்கள், அசைக்கப்படுகிறார்கள். Mary's world was shattered and she is having difficulty coping with the reality of the situation. தனக்கு அன்பான சகோதரன் இறந்து விட்டான் என்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவள் தவிக்கிறாள். அதனாலே அந்த யதார்த்தத்தை சந்திப்பதற்கு அவளுக்கு தைரியம் இல்லை, மன வலிமை இல்லை. ஆண்டவரை நேரடியாக சந்திக்கவில்லை, அவள் அங்கே தங்கிவிடுகிறாள். ஆனாலும் ஆண்டவர் விடுவதாக இல்லை. ஆண்டவர் மார்த்தா வழியாக சொல்லி அனுப்புகிறார். மார்த்தா மீண்டும் வந்து ஆண்டவர் உன்னை சந்திக்க விரும்புகிறார் என்று சொல்லுகிறாள். உடனே மரியாளும் புறப்பட்டு ஆண்டவரை சந்திக்க எதிர்கொண்டு வருகிறாள். அவள் சந்தித்த உடனேயும் இதே வார்த்தைகளை தான் சொல்லுகிறாள். 28 வசனத்தில் போதகர் வந்துவிட்டார், உன்னை அழைக்கிறார் என்று அவள் சொல்லுகிற போது மரியாள் விரைந்து வந்து இயேசுவிடம் சென்றுகிறாள்.
மரியா வந்து அவரை சந்திக்கிற போது 32 வசனத்துல பார்க்கிற போது இயேசு இருந்த இடத்துக்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றாள். மரியாளும் ஆண்டவரை சந்தித்த போது இதே வார்த்தைகளை சொல்லுகிறாள். We have all felt the same way at some point in our lives. Complained in situations about the Lord's response and timing. ஆண்டவர் சரியான நேரத்தில் எனக்கு பதில் தரவில்லை, என்னுடைய ஜபங்களை கேட்கவில்லை, என்னுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்கவில்லை. இன்றைக்கும் இது போன்ற சூழல்களை நாம் சந்திக்கிற போது கம்ப்ளைண்ட் பண்றவங்களா தான் இருக்கிறோம். மார்த்தாளை போற மரியாளை போல ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் இது நடைபெற்றிருக்கிறாது, நீர் என்னுடைய ஜபத்திற்கு என்னுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்திருந்தால் இது என்னுடைய வாழ்விலே நடந்திருக்காது, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் திரும்பி வரவே முடியாது. We assume our situation will never improve. And may even think that the Lord has chosen to do nothing for us. நாம் சில நேரங்களில் நினைக்கிறோம் ஆண்டவர் எங்களுக்கு ஒன்று செய்யவில்லை, விட்டுவிட்டார், எங்களை கைவிட்டு விட்டார் என்று கூட நாம் நினைக்கிறோம். பட் வி வில் சூன் ஃபைண்ட் அவுட் தட் ஜீசஸ் இஸ் நெவர் லேட் ஈவன் ஆஃப்டர் 4 days. நம்முடைய வாழ்விலே அவர் காலம் தாழ்த்துவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் வந்தாலும் லாசருடைய வாழ்க்கையில் 4 ஆன பிறகும் லாசர் கைவிடப்படவில்லை, இந்த சகோதரிகள் கைவிடப்படவில்லை. 23 வசனத்தை பார்ப்போம். இயேசு மார்த்தாவிடம் சொல்கிறாள், உன் சகோதரன் உயிர் தெழுவான், உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்கிறார். ஜீசஸ் அஷ்யூர்டு மார்த்தா, தெர் வாஸ் நத்திங் டு ஃபியர், லாசரஸ் வுட் ரைஸ் அகெயின். நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, உன் சகோதரன் உயிரோடு எழுந்து கொள்வான் என்று சொல்கிறாள். ஆனால் 24 வசனத்தில் பார்ப்போம், மார்த்தா என்ன சொல்றாங்க, இறுதி நாளில் உயிரோடு எழுந்துப்பான் எனக்கு கூட தெரியும், நான் கூட நம்புறேன். Martha assumed that Jesus was referring to the end times, resurrection at the end times. But aanalum andha vaarthaigal avalukku nichayamaga aarudhalai thandirukka vendum. Avan solra, naan uyir thezhu naalil avalum uyirodu ezhunthupaan endru enakku theriyum, naan nambugiren. 25th vasanathil aandavar meendum solugirar, uyir thezhudhalum vaazhvum naane, ennidam nambikkai kolbavar irappinum vaazhvar. I am the resurrection and life. She didn't have to wait for a future event. எதிர்காலத்தில் நடைபெறுகிற ஒன்றுக்காக நீ காத்திருக்க வேண்டியதில்லை. நானே உயிர்த்தெழுதும் வாழ்வா இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கு அது நடைபெறும். நிறைய நேரங்களில் we are settled and confident of the power of the resurrection in the future. And yet often fail to recognize that our Lord is the resurrection and life and he is with us. நாம் நிறைய நேரங்களில் நாம் உயிர்த்தெழுதலின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம், ஆண்டவருடைய வருகையின் போது நிச்சயமாக உயிர்த்தெழுதல் நடைபெறும் என்று நம்புகிறோம். ஆனால் மிகவும் மோசமான சூழல்களில் உயிர்த்தெழுதலும் வாழ்வாகி ஆண்டவர் நமக்கு துணை இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். மார்த்தா அப்படிதான் மறந்து போய்விட்டாள். வாழ்வை தருகிற ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்பதை மறந்து சொல்லுகிறாள். ஆனால் ஆண்டவர் மீண்டும் நினைவுபடுத்துகிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நமக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். ஜீசஸ் ஆஃபர்ட் அ கிரேட் ப்ராமிஸ் வைல் சேலஞ்சிங் மார்த்தா டு பிலீவ். ஒரு பெரிய வாக்குத்தத்தை கொடுக்கிறார். தோஸ் ஹூ பிலீவ் இன் கிரைஸ்ட் மே டை, பட் டெத் வில் நாட் பி த எண்ட், தே வில் ரைஸ் அகெயின். ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொள்ளுபவர் இறந்தாலும் வாழ்வார் என்கிற ஒரு வாக்குத்தத்தை அவர் தருகிறார். 27 வசனம், மார்த்தாள் பதில் சொல்றாங்க, ஆம் ஆண்டவரே, நீர் மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என்று நான் நம்புகிறேன். She confessed her faith. She believed that Jesus was Christ, the Son of God. She had placed her trust and faith in Christ unto salvation, bringing eternal life. மார்த்தாள் மிகுந்த நம்பிக்கை விசுவாசம் ஆண்டவர் மீது வைத்தவளாக இந்த விசுவாச அறிக்கை சொல்லுகிறாள். ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே கடவுளுடைய குமாரன், நீரே உலகுக்கு வரவேண்டியவர் என்று நான் நம்புகிறேன். உடனே ஆண்டவர்
சூழ்நிலையை மாற்றுகிறார். லாசருவே வெளியே வா. ஜீசஸ் கால்ட் அவுட் லாசரஸ் அண்ட் ஆர்டர்ட் சம்மன் டு ரிமூவ் த ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் கிரேவ் கிளாத்ஸ். அவரை சுற்றியிருந்த அந்த துணிகளெல்லாம் கட்டுகளெல்லாம் அவிழ்க்கப்படி சொல்லுகிறாள். Lazarus lived again. Lazarus was literally given a new lease on life. மீண்டும் ஒரு வாழ்க்கை லாசருக்கு கிடைக்கிறது, ஒரு புத்துயிர் மறுவாழ்வு கிடைக்கிறது. ஆண்டவர் ஒரு 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 கட்டளை தான் கொடுக்கிறார், லாசருவே வெளியே வா. லாசருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஜீவன், மற்றொரு முறை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. If you take the people who live with cancer, they appreciate the value of each day. வாழ்வின் அர்த்தத்தை, வாழ்வின் அவசியத்தை, முக்கியத்துவத்தை இன்றைக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள், பல தீராத நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளுடைய மகத்துவம், முக்கியத்துவம். தோஸ் ஹூ ஹவ் சர்வைவ்ட் ஆக்சிடென்ட்ஸ், தே டூ நோ. பெரிய ஆபத்திலிருந்து காக்கப்பட்டவர்கள், அவர்களும் வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். Because they have walked away from the jaws of death to live another day. அவர்கள் சாவின் வாயிலே போய் மீண்டு வந்தவர்கள். ஆகவே வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். As our world is threatened by pandemic, what is our perception of life? இன்றைக்கு ஒரு பெரிய பெருந்தொற்று நம்மை கவிக்கொண்டிருக்கிற, சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், உயிரை பறிக்கிற ஒரு 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 நோய் தொற்று பரவிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில், வாழ்க்கையை பற்றி, வாழ்வை பற்றி நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? We have to recognize the value and gift of life. ஆண்டவர் எவ்வளவு பெரிய வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார், இந்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது, இந்த வாழ்வில் ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், நான் என்ன இந்த உலகத்திற்கு செய்ய என்னை படைத்திருக்கிறார், இதையெல்லாம் குறித்து நான் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்லை. நேற்று நன்றாக தானே பேசினார், இன்றைக்கு அவர் இல்லையே. இப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவர் அளித்த வாழ்வின் முக்கியத்துவத்தை, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டுகிறவர்களாக, புரிந்து கொண்டு நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். அந்த அதே நாளில், அந்த நான்காம் நாளிலே லாசரு வெளியே வருகிறார், உயிரோடு கூட வெளியே வருகிறார். லாசருனுடைய உயிர்த்தெழுதல் ஒரு முக்கியமான உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்தியது. இஸ் ரைசிங் டிமான்ஸ்ட்ரேட்டட் That Jesus is the resurrection and life. Yesuvai uyirthezhuthum vaazhvuma irukkirar endradhukku adhu oru periya saatchiyaga adaiyalamaga irundhathu. Lazarunudaiya uyirthezhuthal Yesuvum marithaal uyirthezhuvar endradhukku munna adaiyalamaga irundhathu. Years later, aandugalukku piragu Lazar meendum marithu poyirpaar nichayama. What was a second funeral like? அவருக்கு ரெண்டாவது முறை நடைபெற்ற அந்த அடக்க வழிபாடு எப்படி இருந்திருக்கும்? ஏனென்றால் முதல் ஃபியூனரலுக்கும் ரெண்டாவது ஃபியூனரலுக்கும் இடையில, இன் பிட்வீன் தீஸ் டூ ஃபியூனரல்ஸ், டூ திங்ஸ் ஹவ் ஹேப்பன்ட். ஒன்று, லாசரு ஒரு முறை அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டார். ரெண்டாவது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரும் உயிரோடு கூட எழுந்து காட்சி தருகிறார். ஜீசஸ் ஹிம்செல்ஃப் டெட் And stepped out his own grave. ஆண்டவர் மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறார். இப்போ ரெண்டாவது முறை அவருக்கு மரணம் வந்திருக்கிற போது, நிச்சயமாக when Lazarus was buried for the second time, surely the air was filled with the hope of resurrection. நிச்சயமாக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு அவருடைய உடலை அடக்கம் செய்திருப்பார்கள். There was grief, but joy and hope was present. It would have been. நிச்சயமாக அங்கே மகிழ்ச்சியும் ஒரு நிறைவும் இருந்திருக்கும், நம்பிக்கையும் இருந்திருக்கும். We still gather to bury our dead. இன்றைக்கும் நாம் ஒன்று கூடுகிறோம். எப்படிப்பட்ட பேண்டமிக் காலத்திலேயும் நாம் நம்முடைய அன்பானவர்களை இழக்க கொடுக்கிற போது அடக்கத்துக்காக ஒன்று கூடத்தான் செய்கிறோம். Funerals are still marked with grief and tears. Each death is a loss and we grieve our dead. ஒவ்வொரு இழப்பும் ஒவ்வொரு இறப்பும் இழப்பாகவே இருக்கிறது. நாம் அடக்கம் செய்யத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகளின் மத்தியில், பட் தர் இஸ் ஆல்சோ ஜாய் அண்ட் ஹோப் அமாங் த டியர்ஸ். நம்முடைய அழுகை, துயரம், துக்கத்தின் மத்தியில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நித்திய வாழ்வை அவர் பெற்றுக்கொள்வார், நமக்கு அன்பானவர்
நமக்கு முன்பாக நித்திய வாழ்வை பெறப்போகிறார். அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே நமக்கு முன்பாக அவர் காட்சி தரப்போகிறார் என்கிற நம்பிக்கை ஒரு மகிழ்ச்சியை நிறைவை நமக்கு தருகிறது. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, brothers and sisters, may the reality of Lord's resurrection life fill you. May the light of his eternal day shine anew on you every morning as you step from darkness into light. ஒவ்வொரு நாளும் நாம் உறங்கி உயிரோடு எழுந்து கொள்வது ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்தின் வாழ்வுக்கு வருகிற அனுபவமாய் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு நாள் உறக்கத்திலிருந்து நாம் எழுந்து கொள்கிற அனுபவம், அந்த ஒளியை ஒளியின் ஆண்டவரை சந்திக்கிற அனுபவமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புது வாழ்வு தருகிறார் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் அவருக்காக இயேசு ஆண்டவரைப் போலவே மற்றவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்வை தருவதற்காகவே ஆண்டவர் நமக்கு தினந்தோறும் புது உயிர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. இதுவே நியாயப்பிரமாணம் கேட்க தரிசனங்களும் ஏழை கிழமையை அவன் கத்திற்கு கடற்படுகிறான். அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பான். சுமைப்பட்டவர்கள் சந்தை உள்ளவர்கள் பாக்கியவான் தீங்குகளை கத்த அவனை விடுவிப்பான். கீர்த்தனையில் 108வது பாடலை பாடுவோம். Thank you.
ஜெபம் செய்வோம். உலக மக்கள் அனைவரும் குடும்பத்திற்கு இலக்குகிறார்கள். எல்லா மக்களுக்கும் சிகிச்சைகள் கிடைக்கும், குணப்பெறவும் நலப்பெறவும் குணமாக்கும் ஆண்டவர் உடைய நேச தரங்களை மக்கள் மீது வீட்டி குணப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். குறிப்பாக நாட்டிலே தடைக்குறி சிகிச்சை அனைவருக்கும் கிடைத்தட செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். ஆட்சியாளர்கள் அதற்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தர அவர்களுக்கு ஞானத்தை கூறுகிறார். இது போன்ற நெருக்கடியான சூழ்நிலையில் அவர்களுக்கு ஞானத்தை அதிகமாக வழங்க வேண்டும் என்று சொல்கிறோம். நாம் எழுந்து நோக்கியிருக்கிற பொது கருதனுடைய முடிவுகளுக்காக சொல்கிறோம். ஆண்டவரின் முடிவுகள் நல்ல விதமாக அமைந்து வருகிற புதிதாக அரசுகள் அமைக்கிறவர்கள் மக்களுக்கு நலப்பட்டிகள் செய்யவும் நல்வழிகளை மக்களை நடத்தி செல்லவும் இவர்களுடைய ஆசிரியர் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த ஊழல் காலங்களிலே மக்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். அனைவருக்கும் உணவு கிடைக்கிற சூழல்கள் இருக்கவிட்டாலும் இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் பழக்கம் கொள்ளுகிற நல்லெண்ண நிறைவேற்ற தர வேண்டும் என்று சொல்கிறோம். நாங்கள் அனைவருக்கும் சமுதாயத்திற்காக இந்த சமத்துல விடுதலை செய்கிறோம். சமுதாயத்தில் சேவை செய்யக்கூடிய அவர்களை வாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்வேற்பாளைய குச்சி குடும்பமாக நம்மளுடைய சமத்துல இந்த திருப்பணிக்காக அர்ப்பணித்து விடுதல் செய்கிறோம். ஆண்டவரின் சூழல்களில் ஒவ்வொரு திருச்சபையும் உங்களுடைய தொண்டர்களால் பணியாற்ற கற்ற ஒவ்வொருவருக்கும் தூய ஆகியான ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த காலங்களில் குணமாக்கக்கூடிய செய்கிற மருத்துவர்களுக்காக அவர்களுக்கு உதவி செய்கிற பாதியர்கள் மற்றெல்லா பணியாளர்களுக்காக சுகாதார பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்காக சொல்கிறோம். குறிப்பாக இவர்களுக்கு கல்யாணம் மருத்துவமனைக்காக ரெய்னி மருத்துவமனைக்காக மற்ற மருத்துவமனைகள் அனைத்திற்காக சொல்கிறோம். அன்று ஒவ்வொரு மருத்துவமனையிலே பணியாற்றுகிற டாக்டர்கள் அனைவருக்கும் உடைய விசேஷ ஆற்றலை வழங்க வேண்டும் என்று சொல்கிறோம். அவர்கள் இந்த தொற்றுக்காலே பாதிக்கப்படாதவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அவர்கள் நலம் அதிப்பதனாலே பலரை குணப்படுத்துதல் பணியை செய்வதற்கு நீர் அவர்களை பாதிப்புக்கிட வேண்டும் என்று சொல்கிறோம். சென்னை பேராயர்களுக்காக ஆலய பணியாளர்களுக்கான சமூகங்களும் சீக்கிரம் தன்னுடைய பணிகளை உண்மை மொத்தமாக நிறைவேற்ற கர்த்தர் அருள் செய்யும் என சொல்கிறோம். நன்மை பெறாத திருச்சி குடும்பத்தை ஆசிர்வதி வயதான பெற்றோர்களை ஆசிர்வதிக்கிறார்கள். குறிப்பாக சுவீனமாக விலங்குமாக இருப்பவர்களுக்காக நாம் விண்ணப்பம் செய்கிறோம். நீர் அவர்களுக்கான சுரஞ்ச பலத்தை தந்துவிட வேண்டும் என்று சொல்கிறோம். திருமதி ஜாய்ஸ் ராஜசேகர் அவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். அவர்கள் குடும்பத்தை சேர்த்து ஆசிர்வதிக்கிறார்கள். சொல்கிறோம். கல்லூரிகளிலே மட்டுமே படிக்கும் பிள்ளைகள் காணப்பட்டது. உங்களுடைய அருமை பயிற்சியை சிறப்பாக படித்து வாழ்க்கையில் முன்னேற்றம்
Thank you.
Thank you.
சமாதானத்தோடு செல்லப்படுவோம். அத்துடைய நாயகன் ஆகிய ஆமென். எல்லாருக்கும் ஜெயம்.